முதல் நீ முடிவும் நீ இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான திரைப்படம் தர்புக செவ்வாய் இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ இன்றைய காணுங்கள் ஜி5 ஆப்பிள் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஏ செல்ல மலை வாட்டி வந்து சாப்பிட்டு இருந்து நீ விளையாடிட்டி அம்மா இரு மன கொஞ்ச நேரத்துல வாரேம்மா அம்மா இப்ப தானமா வந்தேன். ஏ செல்ல மலை வாட்டி வந்து சாப்பிட்டு இருந்து நீ விளையாடாம்டி. ஏ செல்ல மன இரு மனே அம்மா இப்ப 5 நிமிஷத்துல வாரே வந்து உனக்கு சாப்பாடு போட்டு தாரே மனே. ஊர்ல எல்லாரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கே தெரியும் லாக்டவுன்ல நிறைய பேர் யூடியூப் எப்படியாவது யூடியூப்ல வந்து நம்ம ஷைன் பண்ணணும் ஷைன் பண்ணணும். நானும் ஆரம்பத்துல என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். விடிய காலையில் ஒரு 5 மணி அந்த டைம்ல வந்து ஒரு கனவு போல வந்துச்சு இந்த யூடியூப்ல வந்து நான் நல்லா வர மாதிரி. ஏன்னா நான் அது வர யூடியூப்ல பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஷார்ட்ஸ் போடலாம் ஷார்ட்ஸ் வந்து வீஸ் அதிகமாக வருது அப்படின்னாங்க. சரி அப்போ ஷார்ட்ஸ் போடுற என்ன மாதிரி போடலாம் யூடியூப் தான் சரி. கன்னியாகுமரி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா என்ன மாதிரி பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா வாரம் நயன்தாரா அப்படி ஒரு ஃபன்னியே பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் ஆனால் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் கைகள்லாம் அப்படி நடுங்கிறோம் திடீர்னு வந்து நிற்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. என் காலேஜில் உள்ள ஸ்டாஃபர் நிறைய பேர் சொல்கிறது அதுதான் என் குழந்தைங்க பார்க்கும்போது ஒரு நாள் எடுத்து பார்ப்போம் என்னடா லூஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கேன் நினச்சோம் அடுத்த நாள் நாங்கள் வீடியோ பார்க்க பார்க்க எங்களுக்குள்ளே அடிக்ட் ஆகிடுச்சு அடுத்த வீடியோ எப்போ போடுவோம் எப்போ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் ரிஷப் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு வாங்க போகலாம். வணக்கம் வணக்கம் ரிஷப். வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே நான் உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும் ஸோ முதல்ல இருந்து ஆரம்பிச்சிறேன். எப்படி இந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள வந்தது? கண்டென்ட் கிரியேட்டர்னால் ஒரு பெரிய அளவு ஐடியான்லாம் ஒன்றும் இல்லை. சரி நார்மலாக நம்ம கன்னியாகுமரி ஊர் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். கன்னியாகுமரி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா என்ன மாதிரி பண்ணுவாங்க அதை நம்ம வந்து கொஞ்சம் வீடியோவை எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இருந்தது தான் ஒரு கண்டென்ட் அப்படி இப்படி மேக்காய் வந்துச்சு. ஓகே இந்த லாங்குவேஜ் குடும்ப உறுப்பினர் எல்லாரும் சேர்த்து கிரியேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டீங்க. எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். 2 மந்த்ஸ் தானா? ஆ 2 மந்த்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இந்த கொரோனா சமயத்துலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கொரோனா டைம்னா ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும் அப்போ வந்து லாக் போட்டுட்டு இருந்தேன் ஒரு அதில் பெரிய அளவு வியூஸ் எதுவுமே இல்லை. அப்போ அந்த 2 மந்த் முன்னாடிலேருந்து ஷார்ட்ஸ் போடலாம் ஷார்ட்ஸ் வந்து வீஸ் அதிகமாக வருது அப்படின்னாங்க. சரி அப்போ ஷார்ட்ஸ் போடுற என்ன மாதிரி போடலாம்னு யோசிக்கும் போது தான் சரி கன்னியாகுமரி ஒரு ஸ்டைலில் போடலாம் அங்கே நடக்கிறத கொஞ்சம் ஃபன்னி வேலை மக்கள் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ அது இந்த அளவுக்கு ஒரு ரீச்சாரும் நினைக்கவே இல்லை நல்ல ஒரு ரீச்சாக போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்கீங்க கன்னியாகுமரி தான் உங்கள் சொந்த ஊரா? கன்னியாகுமரி சொந்த ஊர். அந்த கன்னியாகுமரி அந்த லாங்குவேஜ் அது எப்படி இருக்கும்? எட்டி அதான் நான் வீடியோவில் பேசுகிறேன்ல எட்டி வாட்டி போட்டி அப்படிங்கிற மாதிரி எட்டி அது வந்து கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் இருக்காது நாகர்கோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் அடி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் வெஸ்ட்டே நல்லா இருந்துச்சு. மொதல் முதல் நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் கண்டென்ட்லாம் போட போகிறேன் அப்படின்றத யார்கிட்ட அப்ரோச் பண்ணீங்க யார்கிட்ட சொன்னீங்க? ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து எனக்கே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தோணி நானே கிரியேட் பண்ணது தான். விடிய காலையில் ஒரு 5 மணி அந்த டைமில் வந்து ஒரு கனவு போல வந்துச்சு இந்த யூடியூப்பில் வந்து நான் நல்லா வர மாதிரி. ஏன்னா நான் அது வர யூடியூப்பை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. யூடியூப்பை வந்து நான் வந்து டைம் பாஸ் பார்க்குறது அந்த மாதிரி அது கூட பார்க்க மாட்டேன் ஏதாச்சும் தேவைன்னா உள்ள போய் பார்க்குறது இந்த மாதிரி. அப்போ வீட்டிலேயே அம்மா அக்காலாம் சொன்னாங்க சரி சும்மா தானே இருக்கிற லீவில் யூடியூப் யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ தான் போட வேண்டியது தானே அப்படின்னா. ஏன்னா எல்லா ஊரில் எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கே தெரியும் லாக்டவுனில் நிறைய பேர் யூடியூப் அந்த மாதிரி தான் நானும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி தான் ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ பார்க்கும் போது ஒரு கனவு வந்துச்சு அதில் யூடியூப்பில் இவ்வளோ வியூஸ் வருது நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு. சரி காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் என் கண்ணு மட்டும் கொசு பேட் இருந்துச்சு. சரி அப்போ அதை வச்சு முன்னாடி சின்னதில் வேணா ஷெட்டில் பேட்டில் வந்து மாங்காய் பறிப்போம். ஸோ இந்த கொசு பேட் இருந்தாலும் சரி இதை வச்சு ஒரு ஃபன்னி வேலை நம்ம ஒரு ஸ்டைலில் பேசி கொஞ்சம் மாங்காய் பறிக்கிறது எப்படி அது கொசு பேட்டில் கரண்ட் ஷாக் போட்டு மாங்காய் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னியாக கொண்டு போகும்போது அந்த வீடியோ வந்து ஒரு நாள்லேயே வந்து ஒரு 1K வியூஸ் வந்துச்சு. அப்போ அது பார்த்தோன்னே எனக்கு என்னடா ஒரு நாள் 1K வந்துருச்சு. ஏன்னா அந்த டைம் அதே பெருசாக இருந்துச்சு கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே நல்லா காமெடி பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோன்னா இப்போ கமெண்ட்ஸ் அவங்க நம்ம லைக்ஸை விட இந்த மக்கள் பார்க்குறத விட கமெண்ட்ஸ் வந்து நம்மளை இன்னும் பூஸ்டப் பண்ணி கொடுத்துது. அப்புறமா சரி அப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து யோசிக்கும் போது சரி வேற கண்டென்ட்டே கிடைக்கல சரி விளாக் ஏதாச்சும் போடலாம் விளாக் ட்ரை பண்ணி பார்த்தேன் பார்த்தா விளாக்லேயும் வீசே இல்லை. அப்புறமா தான் சரி ஷார்ட்ஸில் கொண்டு போகலாம் ஷார்ட்ஸும் யாரும் சொல்லல நிறைய பேர் அண்ணன்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடு உனக்கு அதில் வந்து வியூஸ் நிறைய வருது சப்ஸ்கிரைபர் அதிகமாக வராங்க அப்படின்னு. சரி அப்போ அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே கிரியேட் பண்ணாதான் ஃபஸ்ட் கண்டென்ட். அதுவும் வந்து டிஃப்ரெண்ட் வேல ஒன்று ரியாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்காரவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி அப்போ அவங்க சொன்னாங்க கொஞ்சம் சாப்பாடு கொடு இன்னொருத்தவங்க சொன்னாங்க இன்னொரு அத்தை சொன்னாங்க நிறைய சாப்பாடு கொடு வயசானவங்க தானே. அப்புறமா சாப்பிட வாங்கிட்டு போய் வயசானவங்க நான் கொடுக்க போகிறேன் அவர் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் வயசானவங்க தானே இருக்கிறோம் வீட்டில் எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சாப்பாடு அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வச்சுட்டு ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் அது நல்லா ஒரு வியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கிறத பார்த்துட்டு அப்படியே பண்ணது தான். ஸோ ரியல் லைஃப்பில் நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன பேசிப்பாங்க அதை அப்படியே உள்ள இன்வால்வ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி. அதுவும் அந்த கனவு தான் உங்களை இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கு கனவு தான். ஸோ மக்களே எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலை கனவு கண்டிப்பாக பழிக்கும் சொல்லுவாங்க அது வந்து பழிச்சிருக்கு அதுக்கு உதாரணம் தான் நம்ம ரிஷப் உட்காந்துருக்காரு.
இப்போ நீங்க அந்த பெண் இடங்கள்லாம் போறீங்களா, முக்காடெல்லாம் போட்டுட்டு என்ன பார்த்து கேட்கல யாருமே, ஆனா நீங்க லூசு போய் மாதிரி பண்ணிட்டு இருக்க, வேற இதான் அவன கிடைக்கல, இதான் அவன கிடைச்சதா, வேற என்ன பண்ற அப்படின்னு மாதிரி என்ன சொல்லிருக்காங்களா? இல்ல அந்த மாதிரி, ஆனா நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, நீ முக்காடு போடுறதுக்கு லேடிஸ் மாதிரி ஃபுல்லாவே காஸ்ட் மாத்திக்கவனியா, சாரி கட்டிக்கவனியா அப்படின்னா, ஆனா எனக்கு என்னன்னா சாரி கட்டி நம்ம பண்ணும்போது அதை வந்து இன்னும் நிறைய பேர் ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்காடு போட்டு நம்மளால ஃபன் பண்ண முடியாதா, ஏன் அதை போட்டு நம்ம வந்து லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம டோட்டலா இப்பவுமே எல்லாரும் கொடுத்தா முக்காடு போட்டுமே வந்து ஒரு பொண்ணு எப்படி கரெக்டா அந்த மாதிரி தான் கொண்டு வரீங்க, அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆனால் ஸ்டார்டிங்ல கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா வாரம் நயன்தாரா அப்படி ஒரு ஃபன்னையே பார்த்தாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி என்னென்ன கேரக்டர்ஸ் பண்றீங்க சொல்ல முடியுமா? நயன்தாரா அக்கா, அப்புறமா தமநாயண்டி. நயன்தாரான்றது அக்கா? நயன்தாரா அக்கா, அது வந்து அம்மாவோட கேரக்டர் தான். ஓகே, ஆனா பக்கத்து இருக்காரங்க வந்து நயன்தாரா அக்கான்னு சொல்ற மாதிரி. அப்புறமா பையன் கேரக்டர், அப்புறமா அப்பா கேரக்டர், அப்புறம் மாமியார் மருமக அந்த மாதிரி. நீங்க அந்த ஷார்ட்ஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ற அந்த கன்னியாகுமரி லாங்குவேஜோட சேர்ந்து வர டயலாக் என்ன சொல்லுங்க? எட்டி என்னடி, எட்டி சாப்பிட்டி, எட்டி எட்டி நயன்தாரா, என்ன சொல்லுது, இல்ல அப்படியா, இல்ல நீ ஏன் இப்படி பண்ற? அது வந்து கொஞ்சம் கன்னியா இந்த திருநெல்வேலி தூத்துடி சார், இது வந்து லே வாழை போல வரும், அவங்க ஏழை வாழை, இது லே லே என்னடா, இல்ல என்ன சாப்பிட்டியா லே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்ப நீங்க சொன்னது தூத்துக்குடி, நீங்க இல்ல இது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து ஏழை வாழைப்பாங்க, ஏழை வாழை கன்னியாகுமரி சொல்லுதுன்னா லே வாழை போல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்லாங்ல அப்படி வரும். ஸோ உங்களுக்கு அந்த கன்னியாகுமரி ஸ்லாங் வந்து ஒரு ஹைலைட்டா மாறிட்டு. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எதுக்கு எடுத்தாலும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா நீங்க வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுகிட்டே இருக்கீங்க, நிறைய பேர் சாப்பிட்றது வெளில போறது அது இது எல்லாத்தையும் போடுவாங்க. ஸோ என்ன உங்களுக்கு என்ன தோணும் பார்க்கும்போதுன்னா, அந்த அளவுக்கு பெரிய அளவு வருது இல்லை. ஏன்னா நானுமே ஆரம்பத்தில் வந்து எப்படியாவது யூடியூப்ல வந்து நம்ம ஷைன் பண்ணணும் நானும் ஆரம்பத்தில் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஷார்ட்ஸ்ல நார்மல் வீடியோஸ்லாம் வியூஸ் இருக்காது. அப்புறமா நானும் யோசித்தோம், சரி ஏதாவது பாவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ற மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு. ஏன்னா இப்ப நான் பண்ணதான் நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் போய் ரோடு அப்படி நிறைய நானும் பைக்ல கூட்டு போய் ஏதாச்சும் பாவங்கள் யாராச்சும் இருக்காங்களா, அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்றது, அதே ஒரு வீடியோ எடுத்து மக்கள் நம்ம காமிச்சா நம்ம செய்யறத பார்த்து அவங்களுக்கும் பண்ண தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2 மாசம் ஸ்டார்ட் பண்ணி 2 மாசம் எதையாச்சும் போட்டு எப்படியா ஒரு வியூஸ் வரணும் அப்படிங்கிற தேடி தேடி வந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் போட்டுதான் இருக்கிறாங்க. சாப்பிட்ற இடமா இருக்கட்டும், எப்படியா நம்மளும் கொஞ்சம் நம்ம பேச வெளியே தெரியட்டும், கொஞ்சம் ரீச் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஒரு ஒருத்தவங்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறாங்க. ஆனா மக்கள் பாக்குறவங்களும் நினைப்பான், சும்மா வேலை வெட்டி இல்லாம போடுறான் அப்படின்னு நினைப்பான். ஆனா அவன் அவனுக்குள்ள அவனுக்கும் ஒரு எய்ம் இருக்கும், நம்ம இப்படி வரணும். ஆனா அவன் அதுலயே நிறைய கஷ்டப்படுறான். இப்ப நான் ஷார்ட்ஸ் போடுறதே ஒரு 1 நிமிஷம் வீடியோ தான். ஆனா அந்த 1 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட டைம் ஆகுது. ஆனா பாக்குறவங்க 1 நிமிஷத்துல எடுத்துட்டு டக்குன்னு பாத்துட்டு நல்லா இருக்கு மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். அது வந்து கஷ்டம்லாம் இருக்கு, கொஞ்சம் ஈஸியும் இருக்குதான். அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு அதுவும் கொரோனா டைம்ல 1 வருஷத்துல வந்து கோல்டன் பட்டன் வாங்கிட்டீங்க. ஸோ எல்லாருமே பெரிய ஷாக், இப்பரா எப்படி ரிஷப் பண்ணாரு, எப்படி சாதிச்சாரு அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்டை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த கோல்டன் பட்டன் கைக்கு வருது, இந்தாப்பா ரிஷப் வச்சுக்கோ அப்படின்ட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதான் சொல்றேன் ப்ரோ, இந்த மாதிரி என்னால வந்து முழுசா வந்து நான் இன்னும் யூடியூப்ல வந்து 1 மில்லியன் மேல இருக்கேன்னா, அது நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ நீங்க 1 மில்லியன் ப்ரோ, பசங்க காலேஜ்ல உள்ள ஜூனியர் பசங்க சொல்லுவாங்க 1 மில்லியன். ஆனா எனக்குள்ள நம்ம இன்னும் அந்த அளவுக்கு 1 மில்லியன் தெரிஞ்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். 1 மில்லியனா என்னப்பா, ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு. அப்படி பெருசா இல்லைங்கிற மாதிரி இல்லை, இன்னும் நம்பவே முடியல. இப்ப வெளியே வந்தா கூட எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஆனா ஆரம்பத்துல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், கையெல்லாம் அப்படி நடுங்கிடும், திடீர்னு வந்து நிப்பாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. நம்ம ஒண்ணு இப்ப அப்படி கொஞ்சம் பழகிடுச்சு, ஆனா இப்போ வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி போகுது. ஆனாலும் நானா அப்படியே வீடியோ எடுத்துட்டு, சரி நார்மலா நம்ம வீட்டுல பண்றது அப்படி வீடியோ எடுத்துட்டு போறங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறீங்களா, ஒரு நாள் எவ்வளவு ஷார்ட்ஸ் போடுறீங்க, அதுக்கு எவ்வளவு டைம் எடுப்பீங்க, எவ்வளவு டேக் எடுப்பீங்க? ஒரு நாளுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஒன்னு போட்டுட்டு இருக்கிறேன். கேரக்டர் வந்து ஒரு 4-5 கேரக்டர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இதே இப்போ ஒரு 2-3 கேரக்டர்னா ஒரு 1.5 மணி நேரத்துல முடியும், 1-2 மணி நேரத்துக்குள்ள அந்த மாதிரி. சவுண்டு பேக்ரவுண்ட் சவுண்டு நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடியும். சவுண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டேக்கும் போயிட்டே இருக்கும். நயன்தாரா வாய்ஸ் கொண்டு வரும்போது மட்டும் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வராது, அதுக்கு மட்டும் திருப்பி வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேக் குடிப்போம். எங்க எல்லாருக்குமே அந்த நயன்தாரா வாய்ஸ் கேட்கும் போல ஆசையா இருக்கு. அந்த நயன்தாரா வாய்ஸ் கேட்டதுல அட்லீஸ்ட் இந்த நயன்தாரா வாய்ஸ் ஆச்சு கேட்கலாமே. ஸோ நயன்தாரா வாய்ஸ்ல என்ன ஒரு கண்டென்ட் கொடுங்களேன்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அம்மா பேசுறாங்க, நயன்தாரா ஆண்டி, ஏ செல்ல மலை வாட்டி வந்து சாப்பிட்டு இருந்து நீ விளையாடிட்டி அப்படின்னு ஒன்று போ. மகா பேசுறான், அம்மா இருமா கொஞ்ச நேரத்துல வாரேம்மா, இம்மா இப்போ தினமா வந்தேன், இப்பதான் போனை எடுத்து அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டே இருக்கம்மா, இருமா வாரேன். ஏ செல்ல மலை வாட்டி வந்து சாப்பிட்டு இருந்து நீ விளையாடாம்டி, அம்மா இருமா வாரேங்க, எவ்வளவு நேரமான்னு சொல்லிட்டே இருக்கிறேன், அப்புறம் சும்மா சும்மா வாவான்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா
யூஸ்வலா வந்து ஊர்ல வந்து அம்மா பேசுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். டே வாழை வந்து சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா முதல்ல சாஃப்டா பேசுவாங்க. அவரும் போக போக கொஞ்சம் மோஸ்ட்லி கொஞ்சம் இந்த என்ன சொல்றது அவங்களுக்கு வேலையாகணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா பேசுவோம். அதே இது இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இல்லை வாழை வந்து இருந்து விளையாடல அப்படின்னு பல்ல கடிச்சு திட்டிட்டு பேசுவாங்க, என்ன உனக்கு வேணும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அப்படியே புடச்சிக்கிறோம். ஓகே, இப்போ வேற எந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸ் பண்ணலாம் நீங்க ஐடியா, உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன? ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் போயிடுறோம். நம்ம பண்றது ஃபுல்லாக வந்து ஃபேமிலி கண்டென்ட் தான். ஆனால் இதே போலே போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பசங்களுக்குள்ள லவ்வாக இருக்கட்டும், சரக்கு அடிச்சு பண்ற ஃபன்னு இந்த மாதிரி நிறைய கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் எனக்குள்ள என்ன ஒரு பயம்னா இப்போ என்ன நம்பி நிறைய ஃபேமிலிஸ் தான் பாக்குறாங்க. அப்போ சின்ன குழந்தைங்கள்ட்ட நம்மளை நம்பி போனை கொடுத்துட்டு போவோம், இவனோட வீடியோ தானே நல்லா இருக்கும், தப்பா எதுவும் பேச மாட்டான், தப்பா எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்மளை நம்பி தான் போனை கொடுப்போம். நம்ம இந்த சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த லவ் பண்றது இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம கொண்டு போகும்போது அப்போ கண்டிப்பா அவங்க பாக்குறவங்களுக்கு என்னடா இப்படி மாறிட்டான், இதனால ஃபேமிலி கண்டா போட்டு நம்ம பசங்களை பார்க்க விட்டோம், இனி நம்ம பசங்க பார்த்தாங்கன்னா அவங்க இதான் கெட்டு போயிடறதுக்கு சான்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போனை வாங்குறதுக்கான சான்ஸா இருக்கு. ஏன்னா சின்ன குழந்தைங்களால தான் அம்மா போய் பாக்குறாங்க. என் காலேஜில் உள்ள ஸ்டாஃப் நிறைய பேர் சொல்றது அதுதான், நாங்க வந்து ஆரம்பத்தில் உங்க வீடியோ பார்க்கவே மாட்டோம், என் குழந்தைங்க பார்க்கும்போது ஒரு நாள் எடுத்து பார்ப்போம், என்னடா லூஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கேன் நினைச்சோம், அடுத்த நாள் நாங்க உங்க வீடியோ பார்க்க பார்க்க எங்களுக்குள்ளே அடிக்ட் ஆயிடுச்சு, அடுத்த வீடியோ எப்போ போடுவோம் எப்போ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ குழந்தைங்களால தான் அம்மா அப்பாவே பாக்குறாங்க, அப்படிதான் அவங்களே ஃபேன்ஸ் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யாருக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால இந்த மாதிரி தான் ஃபேமிலி கண்டென்ட்லயே கொண்டு போற மாதிரி ஃபன்னியா அப்படி, ஏன்னா எவ்வளவு இனி வந்து போக போக ஒரு சண்டைகள் கொண்டு வர மாதிரி ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இனி மாமியாருக்குள்ள பெரிய பெரிய சண்டைகள் வர்றது மாதிரி, பசங்களுக்குள்ள வீட்டுல சண்டைகள் அது வந்து கன்னியாகுமரி ஸ்லாங்ல வந்து சண்டைகள் எல்லாம் கொண்டு வர மாதிரி, இப்ப அதெல்லாம் வந்து கம்மியா தான் இருக்கு. இனி அதை கொண்டு கொண்டு வந்து ஃபன்னா கொண்டு போகலாம் அப்படின்னு. உங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு ப்ரோ? இவ்வளவு தூரம் பண்றீங்க, எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே சப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கும்ல? சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து ஆரம்பத்துல அம்மா தான் ஸ்டார்டிங்ல வீடியோ எடுத்தது கூட ஆள் இருக்காது, அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு என்னடா ஏன்னா இப்படியாவது மேல வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும். அப்போ அம்மா கிட்ட போய் கேட்பேன், அம்மா வாமா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வீடியோ எடுத்துருப்போம். முதல்ல மாடி வீட்டு பாட்டியா இருக்கட்டும், அப்புறம் சித்தி சித்தி பசங்களும் அப்படி ஒன்று வீடியோ எடுத்திருந்தாங்க. அப்புறமா அம்மா அம்மா தான் ஃபுல் சப்போர்ட், நானே வீடியோ அம்மா ஒரு நாள் வீடியோ எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அம்மா வா 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 எத்தனை பேர் ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ரீட் பண்ணுவாங்க, அம்மா வந்து ஃபுல்லா ரீட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் ப்ரோ ஒரு நாள் கூட உங்க வீடியோ இல்லாமல் எங்களால் வந்து ஒன் டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது, உங்க வீடியோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது. உன்னோட வீடியோ எவ்வளவு பேர் எதிர்பார்த்துருக்காங்க வா வா போடுப்போன்னு சொல்லி அப்புறம் அம்மா நல்லா பூஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அம்மா வீடியோ எடுக்கிறதா இருக்கும், அப்புறம் நானே அம்மா திட்டி திட்டி இந்த மாதிரி ஒழுங்காக அம்மா எடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அப்புறமா வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக அம்மா அக்கா வீடியோ எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ இங்கே காலேஜ் வந்த அப்புறமா காலேஜ் பசங்க ரூமில் இருக்கவங்க அவங்க ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுக்கிற அளவுக்கு நல்லா என்னையும் பூஸ்டப் பண்ணுறாங்க. அவங்களும் ஃப்ரீ டைமில் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்க முடிச்சு சும்மா இருக்கும்போது வாடா போர் அடிக்குதுரா வாடா நயன்தாரா ஆண்டி பேசுகிறா நாங்கள் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடுவாங்க. ஓகே வாடா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க எல்லாரோட சப்போர்ட் தான். அண்ட் ஓகே ப்ரோ, உங்கள்கிட்ட பேசல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த முயற்சிகள் மேலும் மேலும் தொடரும், நீங்க வந்து இட்டு வைக்கிற படிகளும் நிறைய இருக்கு, பெரிய நிலைமைக்கு வாங்க அண்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. முதல் நீ முடிவும் நீ இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான திரைப்படம் தர்புக செவ்வாய் இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பிள், லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். Thank you.